ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15:21 வாசிக்க கேட்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென். நம் ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறதுல, நம்மளை விடுவிக்கிறதுல, நம்மளை பாதுகாக்கிறதுல எத்தனை அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, எந்த பக்கம் திரும்பினாலும் பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத காரியங்கள் இந்த உலகமே பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறத நான் பார்க்கிறோம். எனக்கு விரோதமாக நிறைய பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்களே, அப்படி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உங்களை பொல்லாதவன் கைக்கு தப்பு வைப்பேன் என்று. இந்த பொல்லாதவர்கள் எப்படிப்பட்டவங்க? வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் 3:22 வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷரின் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் என்று. அப்ப பொல்லாதங்க மனசு எப்படி இருக்கும்? துர்க்குணம் நிறைந்திருக்கும். அங்க துர்குணங்கார காரியங்கள் செய்வாங்க அப்படின்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான பாவமான காரியங்கள், அக்கிரமான காரியங்கள், ஆமீன், தேவையில்லாத காரியங்கள், ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தர் விரோதமான காரியங்கள் செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அங்க செய்வாங்க. இதே போல ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாக்கு பண்றாரு, நான் அவர் கையில் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. பொல்லாங்கிலிருந்து கர்த்தங்களை விடுவிக்க உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமீன். சங்கீதம் புஸ்தகம் 22:16 கூட வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பாருங்களேன், தாவீது சொல்றாரு, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கால கையை உருவ குத்தினார்களா. பொல்லாதவர் கூட்டம் சூழ்ந்து கொண்டது. ஒருவேளை உங்களையும் அப்படி பொல்லாதவர் கூட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கா? பிரதர், எந்த பக்கத்து ஆஃபீஸில் எனக்கு விரோதமாக பொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் எனக்கு விரோதமாக பொல்லாது செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வாழ்கிற பகுதியில் பொல்லாது இருக்கா? நீ எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் எங்களுக்கு விரோதமாக பொல்லாங்க செஞ்சிட்டே இருக்காங்க. கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளைய பயப்படாதீங்க. ஆண்ட பொல்லாத கைக்கு உங்களை தப்புவிக்க உண்மையில் இருக்கிறார். ராமே, கடைசி அவர் வசந்த வாசிக்கலாம். சங்கீதலின் புஸ்தகம் 27:2 வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். என் சத்துருக்களும் என் பகைஞ்சர்களுமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களோ இடறி விழுந்தார்கள். ஆமே. தேவ பிள்ளைகளே, அவர்களே இடறி விழுந்தார்களாம். யாரு உங்களுக்கு பொல்லாப்பு செய்யணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களை சொல்லமா விடமாட்டாரு, அவர்கள் இடறி விழுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை பொல்லாத மனுஷங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, எத்தனை பொல்லாங்கு செய்யணும்னு வகை தேடி கொண்டிருக்காங்க, அவங்க தான் விழுந்து போவாங்க, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து இருப்பீங்க. ஹாலேலூயா. இதுவரையில் நிறைய பொல்லாப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம். தேவ பிள்ளையில் பொல்லாத மனுஷர்கள் அந்த தீமையான துன்மார்க்கனமான காரியம் உங்களை சேதப்படுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு கையிலேருந்து உங்களை விடுவித்து, ஆமே, பாதுகாத்து, அவர்கள் இடறி விழும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் வருகிறார். இதை நம்புறீங்களா தேவ பிள்ளைகள? இதை விசுவாசிங்க. ஆண்டவர் பொல்லாதவன் கைக்கும் பலவந்தன் கைக்கும் உங்களை தப்புவித்து விடுவிக்கிற ஆண்டவர். என்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக பொல்லாங்க இருக்கிறது? பயப்படா, ஐயோ அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, என்னை பொல்லாத மனுஷங்களை சூழ்ந்துருக்கா, கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர்களை இடறி விழுவாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறாப்பா. பொல்லாதவர் கைக்கு தப்புவிப்பேன் என்று நீ வாக்கு பண்ணியிருக்கிறீப்பா. யாரால் இவங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்யணும்னு நினைச்சிருக்காங்களோ, அன்ற துன்மார்க்கர் எழும்பியிருக்கிறாங்களோ, இயேசுவை நாமத்தில் இடறி விழுவார்களாக. இவங்களுக்கு விரோதமாக வருகிற பொல்லாப்புகள் இவளை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்து கொள்ளுங்க, எல்லா சத்துருக்கும் விளக்கி காத்து கொள்ளுங்க. தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபம் கிளம்பிதாவே. ஆமே. ஆண்டவங்களை பாதுகாக்கிறார், தைரியமா போங்க. காட் பிளஸ் யூ.